Hello friends, welcome to Narmada's Kitchen. இன்னைக்கு ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எம்மி அண்ட் ஜூசியான ரெட் ரசகுல்லா ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். சோ ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிரலாம். சோ வாங்க பார்க்கலாம். 1 லிட்டர் பால் வந்து நமக்கு வேணும். சோ அத வந்து பாத்தீங்கன்னா ஒரு panல வந்து ஊத்தி இருக்கேன். சோ நல்லா வந்து கொதிக்கட்டும். நாம வந்து பன்னீர் பண்ண போறோம். சோ அதுக்காக ஒரு lemon juice வந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ lemon ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. So, நல்லா வந்து கலக்கி விடும்போதே நமக்கு பால் தனியா தண்ணி தனியா வந்துட்டு தனியா வரும் சோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெகட்டான ஸ்டேஜ் சோ இப்போ வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத வந்துட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் சோ பாருங்க இந்த மாதிரி தனியா வந்து வந்தரணும் சோ இத வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்க போறேன் சோ ஒரு மஸ்லின் கிளாத் வச்சிட்டு அந்த இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் So, நமக்கு வந்து பன்னீர் தனியா வந்து கிடைச்சிருச்சு சோ இந்த இத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புளிப்பு சுவை இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா புளிஞ்சு எடுத்துக்கலாம் சோ தண்ணி எதுமே வந்துட்டு இருக்க கூடாது ஒரு 20 minutes அப்படியே வந்துட்டு இத வந்து வச்சிரலாம் சோ அப்படியே விட்டுட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடும் சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இத வந்து பிசையணும் உள்ளங்கையில அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து பிசைஞ்சு ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா வந்து பிசைஞ்சிட்டு வரணும் சோ வந்து அந்த கெட்டியா இருக்கிறது எல்லாமே உதிர்ந்துட்டு நல்லா ஒரு சாஃப்ட் டோ மாதிரி நமக்கு வந்து வரணும் சோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு சோ இப்போ வந்துட்டு நம்ம பால்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம் சோ பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாவே வந்து பிடிச்சுக்கலாம் சோ நல்லா வந்துட்டு நம்ம கைக்கு நடுவுல வச்சுட்டு ரொட்டேட் பண்ணீங்க அப்படினாவே ரொம்ப சூப்பரா வந்து கிடைச்சிரும் சோ நமக்கு வந்து பால் உடையாம ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பால்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும் சோ அதே நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் சோ ஜஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையும் உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சோ எல்லா உருண்டைகளும் நான் வந்து உருட்டியாச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 உருண்டை கிட்ட இருக்கு சோ 1 லிட்டருக்கு நமக்கு வந்து 15 உருண்டை கிட்ட வந்து வருது சோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம் சோ நம்ம வந்து எந்தவிதமான ஃபுட் கலர் வந்து நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது நம்ம கேரமலைஸ் பண்ணி தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த ரெட் ரசகுல்லா ரெசிபி வந்து பண்ண போறோம் சோ sugar வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர் டார்க்கா வேணும்னா உன்னி கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு சோ ஒரு 3 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் சக்கரை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் சோ நமக்கு வந்து இதில தான் அந்த பால்ஸ் போட்டு கொதிக்க வைக்க போறோம் சோ அதுக்காக தான் சோ நல்லா வந்துட்டு அது boil ஆயிட்டோ அதுக்குள்ள இதெல்லாம் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உருண்டை பொடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் ஒண்ணுனா வந்துட்டு இதல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கணும் தண்ணி அப்பதான் வந்துட்டு அந்த பால்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கரையாம இருக்கும் சோ எல்லா பால்ஸையும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வந்து ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் சோ நமக்கு பால்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் தி சைஸ் வந்துட்டு இன்கிரீஸ் ஆயிருக்கணும் சோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இன்கிரீஸ் ஆயிருச்சு ஜஸ்ட் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க சோ கலரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெட் கலர்ல வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அகைன் ஒரு 5 minutes வந்து கொதிக்க விட்டுறலாம் சோ பால்ஸ் நல்லாவே வந்துட்டு உப்பி வந்து வந்துருச்சு சோ நமக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ரசகுல்லா ரெசிபி வந்து ரெடி ஆயிருச்சு சோ ரெட் கலர்ல எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு வந்து பாருங்க அதனோட டெக்ஸ்சர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா ஜூஸ் வந்துட்டு உள்ள வந்து வரைக்குமே போயிருக்கு சோ கண்டிப்பா வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க வித்தியாசமா இருக்கும் குழந்தைகளும் வந்துட்டு விரும்பி வந்து சாப்பிடுவாங்க சோ எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க thank you for watching bye bye friends